ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் காண இருக்கும் பதிவு திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடல் விளக்கத்துடன். திருப்பாவை பாசுரம் 13. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினவான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிந்து கலந்தேலோர் எம்பாவாய். பாடல் விளக்கம். இந்த பாடலில் ராமனையும் கண்ணனையும் ஒரு சேர பாடி மகிழ்வது ஆயர் பெண்களின் இயல்பு என்று கூறப்பட்டுள்ளது. கண்ணனின் பராக்கிரமத்தையும் ராமனின் பராக்கிரமத்தையும் ஒவ்வொரு பாடலிலும் ஆண்டாள் நாச்சியார் கூறியுள்ளார். பறவை வடிவில் வந்த பகாசுரன் கண்ணனை விழுங்க வந்தபோது அவன் வாயை பிளந்து கொன்றான் கண்ணன். இங்கு கண்ணனின் பராக்கிரமம் கூறப்பட்டுள்ளது. பொல்லா அரக்கன் ராவணன், கிள்ளி கலைந்தவன் ராமன். 10 தலை ராவணனின் தலைகளை முளைக்க முளைக்க அறுத்து தள்ளி ஒழித்தான். இதனையே இங்கு கிள்ளி கலைந்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். இங்கு ராமனின் பராக்கிரமம் கூறப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட ராமனின் புகழை கண்ணனின் புகழை பாட நீ எழுந்து வா என்று கூறுகிறார். தோழியே, தோழிகள் எல்லாரும் நோன்பு செய்யும் இடத்திற்கு சென்று விட்டார்கள். வெள்ளி என்ற கிரகம் உச்சிப்பட்டது, எழுந்துவிட்டது. வியாழன் என்ற குரு மறைந்தது. கூட்டிலிருந்து வெளியே செல்லும் பறவைகள் பாடுகின்றன. தாமரை போன்ற கண்களை உடைய பெண்ணே, மலரையும் மான் கண்ணையும் ஒத்த கண்களை உடையவளே, நல்ல குளுமையான தண்ணீரில் நன்றாக நீராடாமல் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயே. கள்ளத்தனமாகிய இந்த தூக்கத்தை விட்டு கண்ணனின் புகழ்பாட எழுந்து வந்து நீராடு என்று மிக அழகாக ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிட்டுள்ளார். திருவெம்பாவை பாடல் 13. பைன் குவலை கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கு அம் குறுகு இனத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எம் கோணும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்து ஆர்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூப்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். பாடல் விளக்கம். ஊடல் தீர்ந்த உண்ணாமலை அம்பிகை ஈசனை சென்று அடைந்தபோது உமை பாகனாக உலகநாதனின் எம் பெருமானின் திரு காட்சி கண்டு மகிழ்ந்த சிவன் முக்தரான மாணிக்க வாசகர் அந்த தோற்றத்தை நீர்நிலையில் கண்டது இந்த பாடல். பாவை நோன்பு மேற்கொள்ளும் பெண்கள் தான் நீராட சென்ற நீர்நிலையை அம்மை அப்பனின் வடிவமாக கண்டு மகிழும் பாங்கு இப்பாடலில் சொல்லப்படுகிறது. இங்கு மடு என்பது நீர்நிலையை குறிக்கும். குறுகு என்பது பறவைகளை குறிக்கும். அரவம் என்பது ஒளி மற்றும் பாம்பை குறிக்கும். சங்கம் சிலம்ப என்பது சங்கு வளையல்கள் ஒலிக்க என்பதாகும். மலம் என்பது அழுக்கு, உடல் அழுக்கு என்பதை குறிக்கும். உடல் அழுக்கை கழுவுவார் நீர்நிலையை நாடுவர். இங்கு நீர்நிலை அம்மை உமாதேவியையும் அப்பன் ஈசனையும் குறிக்கிறது. அதாவது நீர்நிலையை எம்பெருமான் எம்பெருமாட்டியின் வடிவமாக கண்டு மகிழும் தன்மை சொல்லப்படுகிறது. மனிதர்கள் தம்மிடம் உள்ள ஆணவம் முதலிய மும்மலங்களையும் நீக்குவதற்கு அம்மை அப்பனை நாடுவர். இங்கு சொல்லப்படும் நீர்நிலை பசுமையான குவளையின் கருமையான மலர்களை கொண்டதாலும் செந்தாமரையின் குளிர்ந்த மலர்களை கொண்டதாலும் அந்த இடத்திலே அழகிய பறவை கூட்டங்களை கொண்டதாலும் நீர்நிலையில் எழுகின்ற ஒளியினாலும் தங்கள் மலம் கழுவுவார் வந்து அடைதலினாலும் எங்கள் அம்மை அப்பனை போலவே விளங்கும் நீர் பொங்கு மடுவிலே புகுந்து பாய்ந்து பாய்ந்து நம் சங்கு வளையல்கள் கலக்கலக்கவும் கால் சிலம்புகள் கலந்து கானம் இசைத்து ஆரவாரம் செய்யவும் தனங்கள் பூரிக்கவும் நாம் மூழ்குகின்ற நீர் பொங்கவும் தாமரை மலர்கள் நிறைந்த நீரில் பாய்ந்து நாம் எல்லோரும் ஆடுவோம் என்று மாணிக்க வாசகர் மிக அழகாக பாடியுள்ளார்.
இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஓம் சக்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஓம் சக்தி.